ஹாய் கைஸ், அதான் சாஃபியா குட்டி அழகாக படிச்சு காமிச்சாங்களே அதே தான் ப்ரஷ் கட்டர் தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் பயங்கர புல்லு, எவ்வளோ தான் நாங்கள் ஆள் வீட்டை சுத்தம் பண்ணாலும் சரி, என்ன தான் எதை தான் வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணாலும் சரி, எப்படியோ அந்த புல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா, ஸோ அந்த மழையினால் நிறையவே இந்த புல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் மீறி ஆள்லாம் விட்டு நாங்களும் க்ளீன் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆள் சம்பளமே ஒரு நாளைக்கு 200 ரூபாலேருந்து 700 ரூபா வரையும் கேட்குறாங்க. ரெண்டாவது, எனக்கு வந்து சென்ட்ராக வீடு இருக்கும், ரெண்டு சைட்லேயும் தோட்டம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சைடை க்ளீன் பண்ணிட்டு வரத்துக்கே 2 ஆள் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தேன், பார்த்துட்டு தான் சரி ஓகே, அப்படியும் அவங்களாம் க்ளீன் பண்ணால் கூட மறுபடியும் அந்த புல் வளர்ந்துருது. எத்தனை நாளைக்கு தாங்க இப்படியே விட்டு விட்டு நானும் சரி பண்ணலான்னு பார்க்க முயற்சி பண்ணேன், முடியல. சரி ஓகே, நிறையா வீடியோஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், பார்த்ததில் ஓகேவாக தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே கோயம்புத்தூரில் கொஞ்சம் மிஷினரி விஷயத்துக்காக போயிருந்தாங்க. போன இடத்துல இதெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க, சரி ஓகே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இது ஓரளவு ஓகே தாங்க, ஆள் சம்பளம் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறதுக்கு இது ஓகே தான். ஏன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர் எடுத்துக்குது பெட்ரோல். ஒரு ஆளாக ஸ்டார்ட் பண்ண முடியல, என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண வீட்லேயே வச்சு டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்தோம். இதோட பார்ட்ஸாக நாங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்கோமான்னு அப்புறம் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணதில் ஓகே, மனசை தேர்த்திக்கிட்டோம், கரெக்டாக தான் நாங்களே ஃபிட் பண்ணுவோம். நானே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இதை அரேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது எல்லாருமே சேஃப்டி கிளாஸ் போட்டுட்டு தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா கண்ணா பின்னானு தெரிக்குதா, அதனால் கிட்டே யாரும் நிற்க முடியல. அதனால் இது எல்லாத்தையுமே நான் தூரமாக நின்று தான் ஷூட் பண்ணேன். அவங்க க்ளீன் பண்ணி மோட்டர் ஆஃப் பண்ண பிறகு தான் நான் கிட்ட போயிட்டு அது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு 1 லிட்ரு பெட்ரோலில் ஃபுல் தோட்டத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்தது ப்ராடக்ட். எங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.